வடக்கு மாகாணத்தின் புதிய சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக சஞ்சீவ தர்மரத்ன நேற்று காங்கேசன் துறையில் உள்ள அலுவலகத்தில் உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றார். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அண்மையில் ஓய்வு பெற்ற நிலையில் வடக்கு மாகாணத்திற்கான புதிய சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக சஞ்சீவ தர்மரத்ன இலங்கை போலீஸ் திணைக்களத்தால் நியமிக்கப்பட்டுள்ளார். உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை போலீஸ் அணிவகுப்பு மரியாதையுடன் பொறுப்பேற்றுக் கொண்டார். சர்வதேச கரையோர தூய்மையாக்கல் தினத்தினை முன்னிட்டு மன்னார் மாவட்ட கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலகத்தின் அனுசரணையில் மன்னார் கீரி கடற்கரை பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது மாவட்ட கரையோரம் பேனல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு ஆகியன இணைந்து கீரி கடற்கரையினை தூய்மையாக்கும் செயல்திட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போலீசார், இராணுவம், கடற்படை, வான்படையினர் மற்றும் பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள், மன்னார் நகரசபையின் சுற்றிகரிப்பு பணியாளர்கள் ஆகியோர் இணைந்து கீரி கடற்கரையில் மாபெரும் சிரமதான பணியை மேற்கொண்டனர். சம்மாந்துறை பிரதேச செயலகத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வு. பிப்ரவரி தொடக்கம் ஜூன் மாதத்திற்கான வீட்டு சீட்டிழிப்பு மூலம் தெரிவு செய்யப்பட்ட 5 சம்மாந்துறை பிரதேச செயலக நிர்வாக பிரதேசத்தில் வசிக்கும் பயனாளிகளுக்கு 2 லட்சம் ரூபாவுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வு நேற்று சம்மாந்துறை பிரதேச செயலாளர் SLM ஹனிபா தலைமையில் சம்மாந்துறை பிரதேச செயலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது. சமூக மட்ட அடிப்படையிலான சுற்றுலாத்துறை தொடர்பான உற்பத்தி பொருட்களின் கண்காட்சி மற்றும் சுற்றுலாத்துறை தொடர்பான பயிற்சிகளை நிறைவு செய்த 26 பேருக்கு சுற்றுலா வழிகாட்டிக்கான அனுமதி பத்திரம் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு இன்று கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தினால் திருகோணமலையில் நடைபெற்றது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் டேவிட் ஹோல்லி மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா அகம்பத் ஆகியோர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட செவிப்புலன் வலுவற்றோர் புனர்வாழ்வு நிலையத்தின் ஒழுங்கமைப்பில் சர்வதேச சைகை மொழிகள் தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் சிறப்பு நிகழ்வுகள் இன்று மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட செவிப்புலன் வலுவற்றோர் புனர்வாழ்வு நிலையத்தின் தலைவர் தலைமையில் சைகை மொழிகளின் உரிமைகளை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பவணியில் கலந்து கொண்ட கிழக்கு மாகாண செவிப்புலன் வலுவற்றோர்களினால் பதாகைகளை ஏந்தியவாறு மட்டக்களப்பு மாவட்ட செவிப்புலன் வலுவற்றோர் புனர்வாழ்வு நிலையத்தில் இருந்து மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதி ஊடாக மட்டக்களப்பு நகர் வரை முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தின் முதற்கட்டமாக தொழில்வாய்ப்பு உத்திகளுக்கான விமான போக்குவரத்து கல்லூரியின் மையத்தினை அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தலைமையில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச செயலாளர்களுக்கான மாநாடு மாவட்ட அரசாங்க அதிபர் கலாமதி பத்மராஜா தலைமையில் நடைபெற்றது. அரசாங்கத்தின் சேவைகளை மக்கள் காலடிக்கு கொண்டு செல்லும் நோக்குடன் பிரதேச செயலகங்களால் செயற்படுத்தப்பட்டு வருகின்ற சேவைகள் பற்றிய முன்னேற்றங்கள் இங்கு ஆராயப்பட்டன. மேலும் இம்மாவட்டத்தில் சுமார் 690 மில்லியன் ரூபாய் செலவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற சப்ரகம வேலை திட்டத்திலான 524 திட்டங்களினதும் 20 மில்லியன் ரூபாய் செலவிலான கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி வேலை திட்டத்திலான 26 திட்டங்களினதும் 16.82 மில்லியன் ரூபாய் செலவிலான யானை வேலிகளுக்கான பாதுகாப்பு கூடாரங்கள் அமைக்கும் 18 திட்டங்களினதும் முன்னேற்றங்கள் பற்றி இங்கு ஆராயப்பட்டது.